பைபிள் சீக்ரெட் பார்ட் 151 ஜூலை 2022. தலைப்பு: 2020 லாக்டவுன் வரவில்லை என்றால் என்ன ஆகியிருக்கும்? பள்ளிக்கு செல்லும் ஒரு பிள்ளை 6 நாட்களும் பள்ளிக்கு சென்று 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தூங்கி எழுந்து கொள்கிறது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல் தேய்க்கிறதா குளிக்கிறதா என்று தெரியவில்லை, ஆனால் நன்றாக ஆட்டம் போடுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நன்றாக தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்து பகலில் தூங்கியிருந்தால் நலமாயிருந்திருக்கும். நம்மில் எத்தனை பேர் இப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லை. 30 வருடத்திற்கு முன் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் குறைவு, இன்று அதிகம். இப்போது அதிகம் பேர் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தான் படிக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு வீட்டுப்பாடம் அதிகம், அதனால் மாலையில் 8 மணி வரை வீட்டுப்பாடம் படிக்க வேண்டிய கட்டாயம். இதனால் பிள்ளைகளுக்கு ஓய்வில்லை. இதனால் பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகள் உடல் 30 வருடமாக பாதிக்கப்பட்டது. பல பிள்ளைகளுக்கு பள்ளி பருவம் முடிப்பதற்குள் கண் பார்வை போய்விட்டது. 12ஆம் வகுப்பு முடிப்பதற்குள் பிள்ளைகள் கண்ணாடி அணியும் அளவிற்கு போய்விட்டனர். பிள்ளைகள் பள்ளி நாட்களில் தூக்கத்தை விட்டெழுந்து குளித்தும் குளிக்காமலும் அல்லது முகத்தை மட்டும் கழுவிக்கொண்டு பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளும் உண்டு. பள்ளிக்கு செல்லும் போது பலர் தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைப்பதே இல்லை. இப்படியாக பிள்ளைகளின் உடல் பாதிக்கப்பட்டது. இன்னும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் காலுக்கு சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு போக வேண்டிய கட்டாயம். இதுவும் உடலை வெகுவாக பாதித்தது. நம்முடைய வெப்பமான இடத்திற்கு ஷூ அவசியமற்றது. இப்போதைய பிள்ளைகள் வீட்டிற்கு வந்தவுடன் செல்போனை பயன்படுத்துகிறார்கள். இதனால் இன்னும் பிள்ளைகளின் உடல் வெகுவாக பாதிக்கப்பட்டது. அடுத்ததாக வாலிபர்கள். இப்போதுள்ள காலகட்டத்தில் வாலிபர்கள் தன் உடலை சரியாக பராமரிப்பதில்லை. தலைமுடியை குறைத்து வெட்டுவதில்லை. கீழே முடியில்லாமலும் மேலே அதிகமாக வைத்தும் இருப்பதால் வாலிபர்களின் உடலும் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதில் தலைமுடிக்கு கலரிங் வேறு. இதுவும் வாலிபர்களின் உடலை வெகுவாக பாதித்தது. வேலைக்கு போகும் வாலிபர்கள் தேவையான உறக்கம் இல்லாததினால் இரவில் நீண்ட நேரம் செல்போனை பார்த்து எந்த நேரமும் கையில் செல்போனை பயன்படுத்துவதால் வாலிபர்களின் உடலும் வெகுவாக பாதித்தது. கொரோனாவின் தாக்கம் வாலிபர்களையும் விட்டு வைக்கவில்லை. நம்மை கொள்பவனை நாம் கையிலே வைத்துக் கொண்டு அலைகிறோம். செல்போனை தான் சொல்கிறேன். இன்று எல்லோரும் வயது வித்தியாசம் இல்லாமல் செல்போனை பயன்படுத்துகிறோம். பிறந்த 10 மாத குழந்தையும் செல்போன் கேட்டு அடம்பிடிக்கிறது. ஒரு பொருளிலே நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. செல்போன் அதிகம் அத்தியாவசியமானதாக இருப்பதால் அதை அளவோடு பயன்படுத்த வேண்டும். செல்போனிலிருந்து வரும் வெப்பம் வெளிச்சம் நம் உடலை பாதிக்கிறது. அதாவது அதிலிருந்து வரும் ஹீட் லைட் மற்றும் அதன் வெயிட், அதாவது செல்போனை கையில் பிடித்து தான் அதிகம் பயன்படுத்துகிறோம். செல்போனின் எடையும் நம் உடலை பாதிக்கிறது, உறுப்புகளை உள்ளுறுப்புகளை பாதிக்கிறது. இங்கே பெரியவர்கள் தலைமுடிக்கு டை அடித்து விடுகிறார்கள். இது முற்றிலும் உடலை பாதிக்கிறது. இதுபோல மனிதன் தான் மனம் மனப்போக்கிலே தன் சரீரத்தை பராமரிக்காமலும் சரீரத்தை கையாளும் விதம் சரியில்லாமலும் இருந்ததினால் உடல் 2020 பாதிப்பின் உச்சத்தை எட்டியது. வாலிபர்கள் உடல் ஆரோக்கியம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. அவர்கள் முகம் பார்க்கவே சகிக்கவில்லை. அந்த அளவிற்கு 2020 இருந்தது. ஆனால் அரசாங்கம் சுதாரித்துக் கொண்டது. லாக்டவுன் கொண்டு வந்தது. எல்லோரும் கடுமையான சட்டம் போட்டு வீட்டிலே 6 மாதம் தொடர்ந்து உட்கார வைத்தது. பள்ளி பிள்ளைகளும் வாலிபர்களும் பெரியவர்களும் நன்றாக தூங்கி ஆரோக்கியம் அடைந்தனர். லாக்டவுன் நாட்களில் எல்லோரும் உடலும் அப்போதுதான் சதி பிடித்தது. ஆரோக்கியம் அடைந்தார்கள், அழகானார்கள். இந்த லாக்டவுனே வரவில்லை என்றால் பல உடல் பாதிப்பு மற்றும் வியாதிகளுக்கு எல்லோரும் ஆளாகி மரணம் அதிகரித்திருக்கும். எனவே வாழ்விலே வியாதியை விளங்கிக் கொள்வோம், வெற்றி வாழ்க்கை வாழ்வோம்.